என்னங்க ஓப்பனிங்லேயே மருந்து பாட்டிலோடு இருக்கேன்னு பாக்கீங்களா? ஆமாங்க, ஆக்சுவலா ஒரு 3 டேஸாவே எனக்கும் ஷைனாக்கும் பயங்கரமா உடம்பு சரியில்லை. எனக்கு கூட பரவாயில்ல, ஆக்சுவலா ஷைனாக்கு ரொம்பவே உடம்பு சரியில்லை. அதுக்கு தான் ஆக்சுவலா மருந்து ஒழுங்கா சாப்பிடல, ஒழுங்கா தூங்கல, ரொம்ப கஷ்டப்பட்டு தான். அது உண்மையிலே ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. குழந்தை பிறந்து கிட்டத்தட்ட 9 மந்த் ஆகும் போது ரொம்ப இந்த தடவை வந்து கஷ்டப்பட்டா எப்படி சூப்பரா மருந்து குடிப்பான். அதனால சாப்பிடுறது பயங்கர சளி இருமல், பயங்கரடா பயங்கரம். இப்பதான் கொஞ்சம் பரவாயில்ல, எண்ணெயில இருந்து கொஞ்சம். சோ உங்க வீட்லயே ஏதாவது குழந்தைங்க இருந்தா எக்ஸ்ட்ரா நேரத்தில் ஹாஸ்பிட்டல் போயிருந்தேன். அதிகமான கிரௌடு அங்க பாத்தீங்கன்னா, ஒன்லி அவ்வளவுமே வந்து சின்ன சின்ன குழந்தைங்க தான். கூடி போனா ஒரு 1 to 5 ஏஜ்குள்ள குழந்தைங்க தான். இல்ல, டாக்டர் சொன்ன விஷயம்னா இந்த கிளைமேட் தான் மெயின் ரீசனே. இந்த கிளைமேட் தான் நிறைய பேருக்கு காய்ச்சல், என் பொண்ணுங்க ஆக்சுவலா காய்ச்சல் மட்டும்தான் இல்ல, இந்த சளி இருமெல்லாம் நிறைய இருக்கு. நிறைய குழந்தைங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கு. ஸோ எல்லாம் உங்க வீட்லயும் குழந்தைங்க தான், இந்த கிளைமேட்டுக்கு கொஞ்சம் நீங்க சேஃபா பாத்துக்கோங்க, ஓகேங்களா? அது வந்து ரொம்பவே நல்லதுன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலா நிறைய ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஹாஸ்பிட்டல்ல இருந்து போயிட்டு அவ்வளவு கூட்டம்னா அவ்வளவு கூட்டம், அந்த அளவுக்கு கூட்டம் வந்தது எல்லாமே மோஸ்ட்லி அந்த சின்ன குழந்தைங்களாக தான். ஸோ அதனால உங்ககிட்டயே குழந்தைங்க கொஞ்சம் சேஃபா பாத்துக்கோங்க. ஸோ அதை ஒரு சின்ன வீடியோ மூலம் மட்டும் உங்களுக்கு போய் கன்வே பண்ணேன். தேங்க்யூ. வந்து விட்டு போன மருந்து விடுங்க, வந்து விடுச்சு குடிச்சு 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 குடிச்சு. சூப்பரே சூப்பரே செல்லுள்ள.